ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வித் மீ ஆர்ஜே ஷண்மதி அண்ட் ஆர்ஜே திவ்யா நிஷோக். இந்த புது ஷோ மூலமாக உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பிங்க. இது என்னடா புது ஷோன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த லாக்டவுனில் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு நிறையா ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி அது எல்லாமே இந்த கொரோனாவால் சொதப்பி ஒரே சோகம் சார் இருப்பீங்க. ஸோ அந்த சோகம் எதுவும் வேண்டாம், உங்கள் எல்லாருமே உலகம் பூரா சுற்றி காமிக்கணும்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் முதல் நாடாக நம்ம எங்கே திவ்யா போக போகிறோம்? உடனே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதே ஷண்மதி, நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், அதை வச்சு எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்கிறத பாக்கலாம். இந்த கண்ட்ரியா லேண்ட் ஆஃப் வைக்கிங்ஸ் சொல்லுவோம், மற்றும் இவங்க வேர்ல்ட் லீடர் இனோவேஷன்ல. யூனிக் பர்னிச்சர் டிசைனுக்கு பேர் போன ஐக்கியா மற்றும் ஃபேஷன் பிராண்டான H&M அண்ட் ராக் செட்டுங்கிற ஃபேமஸ் பாப் மியூசிக் பேண்ட் உருவான இடம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஃபேமஸ் யூடியூபரான பியூடிஃபை இருக்க பிளேஸ். இன்னும் கண்டுபிடிக்கலையா நீங்க? சரி, நானே சொல்றேன். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல ஒன்னான ஸ்வீடனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு ஸ்வீடன். யூரோப்ல இருக்க ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் ஸ்வீடன். ஸ்வீடிஷ் பொதுவாவே ரொம்ப ஜாஸ்தியான டாக்ஸ் பெர்சன்டேஜ்ல தான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட டாக்ஸ் எல்லாமே நல்ல விதத்துக்கு தான் அந்த கவர்மெண்ட் பயன்படுத்துறாங்க. அது என்ன நல்ல விதம்னு கேக்குறீங்களா? ஃப்ரீ எஜுகேஷன், தரமான எஜுகேஷன் சொல்லிட்டு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இளம் தலைமுறையினருக்காக கல்வியை இலவசமாவே அவங்க கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டாக்ஸ் பண்ண மூலமா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இந்த நாட்டில் ரொம்ப தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க, அதை கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. ஸ்வீடிஷ் ஃபாதர்ஸ்க்கு 480 டேஸ் லீவ் கிடைக்குது. இது மூலமா அவங்க குழந்தைங்க கூட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கு. தங்களுக்கு தேவையான லீவை அவங்க ஸ்பிளிட் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். இவங்க சுத்தத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம் தருவாங்க. சுத்தம் சோறு போடுங்கிற மாதிரி தான் ரெண்டுக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஜாகிங் போகும்போதே கையில ஒரு பேக் எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்க குப்பையெல்லாம் அதுல கலெக்ட் பண்ணி ட்ராஷ் பின்ஸ் எங்க இருக்கும் அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தாங்க ஜாகிங் அண்ட் பிக்கிங் த லிட்டர், ரெண்டையும் கிளப் பண்ணி பிளகிங்னு சொல்றாங்க. ஸோ ஜாகிங்க்கு ஜாகிங்கும் ஆச்சு, சுத்தத்துக்கு சுத்தமும் ஆச்சுன்னு இவங்க இது கிரீன் ஃபிட்னஸ் கிரேஸுங்கிற பேரில் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து பல நாடுகளும் இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லை ஷண்மதி, அவங்களோட ட்ராஷ் டு ட்ரெஷர்ங்கிற ரீசைக்ளிங் ரெவல்யூஷன் கான்செப்டே வேற லெவல்னு சொல்லலாம். நிலக்கரி அல்லது எரிவாயுவை எரிக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருக்க பவர் பிளான்ஸில் குப்பையில தான் எரிக்கிறாங்க. தட் இஸ் வேஸ்ட் டு எனர்ஜி கான்செப்ட். இது மூலமா அவங்க இப்ப ஜீரோ வேஸ்ட் லெவல்ல இருக்காங்க. இது போக பல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து 2 மில்லியன் டன் குப்பைகளை இறக்குமதி செய்யறாங்க இந்த ரீசைக்ளிங்காக. இப்படி மக்களை கோஆபரேட் பண்ணா கண்டிப்பா அது கிரீன் கண்ட்ரியா தானே மாறும். உலகின் பசுமை நகரமா ஸ்டாக்ஹோம யூரோப்பியன் யூனியன் தேர்வு செஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா கிரீன் சிட்டி ஆகாம என்ன பாஸ்? திவ்யா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ்னாலே ரொம்ப உயரிய ஒரு விருதும் கூட. உலகம் பூரா சிறந்து விளங்குற சயின்டிஸ்ட், எக்கானமிஸ்ட், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள்னு பல பேருக்கு இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நோபல் பயனாளியான டைனமைட்டை கண்டுபிடிச்ச ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக தான் இந்த விஷயத்த ஸ்வீடன் கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்வீடிஷ் பீப்புள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபிக்காங்கிற ட்ரெடிஷனை பத்தி. ஃபிக்கானா என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் காஃபி அண்ட் கேக் பிரேக். இந்த பிரேக்க கண்டிப்பா அவங்க டெய்லியும் எடுப்பாங்க, ஒன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னா அவங்க கொலீக்ஸ் கூட. இந்த ஃபிக்காவோட மெயின் மோட்டோவே கம்பானியன்ஷிப்பை டெவலப் பண்றது. அதுக்காம ஸ்வீடன் போனீங்கன்னா சினமன் பன்ஸையும் ஸ்வீடிஷோட மீட் பால்ஸையும் ட்ரை பண்ணாம வந்துடாதீங்க. ஸ்வீடன் கவர்மெண்ட் அந்த நாட்டுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் மட்டும் நல்லது பண்றது இல்ல, மற்ற உலகம் பூரா வாழ்ற எல்லா உயிர்களுக்குமே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா சீட் பெல்ட்ங்கிற ஒரு பெரிய இன்வென்ஷன் தான். வோல்வோ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அங்க சேஃப்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த கேனியஸ் பாலன்ங்கிறவர் இந்த சீட் பெல்ட்டை 1959 கண்டுபிடிச்சிருக்காரு.
அதுவும் இந்த ஓல்வோ கம்பெனி வந்து எந்த கார் மேனுஃபேக்சரர் உலகத்தில் யாராக வேணாலும் இருக்கட்டும் இந்த சீட் பெல்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான காப்பி ரைட்ஸும் நாங்கள் ரைட்ஸ் கேட்கவே மாட்டோம். இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு இன்வென்ஷன் தான் சொல்லிட்டு எல்லா மக்களுமே சேஃபாக கார் ஏறணும், சேஃபாக வீடு திரும்பணுன்ட்டு இந்த ஒரு மோட்டிவோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரில். இது வரைக்கும் விபத்துகளில் 1 மில்லியனுக்கும் மேலான மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் சீட் பெல்ட் உபயோகிச்சது தாங்க. இது ரொம்ப பெரிய உதவி தான் இந்த உலகத்துக்கே. மியூசிக்ல இவங்களோட இன்ட்ரெஸ்ட பத்தி சொல்லவே வேண்டாம். ஸ்பாட்டிஃபைங்கிற ஆப்பை இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்வீடிஷ் பீப்புளோட பாப்புலர் பேண்ட்னு பார்த்தோம்னா ராக்செட் அண்ட் ஹபா. யூஎஸ் அண்ட் யூகேக்கு அப்புறம் ஸ்வீடன் தான் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் சாங் எக்ஸ்போர்ட்டர். இவங்களோட ட்ரெடிஷ்னலான ஃபோக் சாங்க கேட்டோம்னாலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த காலத்து பெண்கள் தங்களோட கால்நடைகளை அழைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாடல் தான் அது. கதை மற்றும் கவிதை பாடலான பேலட்ஸ் மற்றும் கல்லிங்கிற கால்நடையை அழைக்கிறதுக்கு உதவுற சவுண்ட்ஸை வச்சு பாடப்பட்டது தாங்க இந்த ட்ரெடிஷ்னல் சாங். இதை கேட்டுட்டு சண்மதி நம்ம தப்பி தவறி கூட இதெல்லாம் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஐயோ நமக்கு எதுக்கு திவ்யா இந்த வம்பெல்லாம்? ஒரு நல்ல பாட்டை கேட்டோமா அதுக்கு செமையா ஒரு குத்தாட்டம் போட்டோமான்னு நம்ம இருந்துப்போம். இப்ப இவங்களை பத்தி இன்னொரு விஷயமும் சொல்லியே ஆகணுங்க. இவங்க எந்த காரணத்துக்காகவும் அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏன் ஸ்கூல் டீச்சர்ஸா கூட இருக்கட்டும், குழந்தைங்களா அடிக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டில் குழந்தைங்க மேல கை அடிக்கிறதுக்காக ஓங்குனாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்க குழந்தைங்கள அடிக்கிறத இல்லீகலும் கூடங்க. ஸ்வீடன் மறக்காம உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெர்ச்சுவலா பல நாட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க வார வாரம் வருவோம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு அழகான ஷோல உங்களை சந்திக்கிறோம். Until then, this is RJ திவ்யா நிஷோக் மற்றும் RJ சண்மதி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர்.